வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த சரவணன் இருக்கு பயமேனோட படக்குழுவினருக்கும் வணக்கம். சிருஷ்டி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் கொச்சினில் போய் ஒரு சாங், கொச்சின்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம், அந்த ஜோர் ஜோர் சாங்கு. அது அவங்க எங்கள் கூட டான்ஸ் ஆடிருக்காங்க, கேரவேன் கூட கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இப்போ அந்த எழில் சார் வந்து கேம் இல்லை சார், பட்ஜெட்டில் கேரவேன் இல்லை அப்படின்ட்டு சார். எனக்கு ஓகே சார், ஹீரோயின் வராங்க சார், இல்லை சார் சுஷ்டிட்டு சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங் நல்லா வந்திருக்குது. மெயின் ரீசன் சுஷ்டி அண்ட் ரஜினா. ரஜினாவும் சாம்ஸ் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஓ, லேட் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஓகே, முடிச்சிடுறேன். தேங்க்யூ ரஜினா. பயங்கரம் அதான் ஃபஸ்ட்டு டே எழில் சார் வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டார். இதுதான் சீன், இப்போங்க நடிச்சிருங்க அப்படின்டுவார். எனக்கு ஃபஸ்ட்டு டே தான் வந்து பயங்கரம் பதட்டமாயிடுச்சு. நான் சூரியனை முல்லை கோதண்டம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீனை சீன் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க, கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படிதான் வாங்க வாங்க போங்க பார்ப்போம்னா ஆக்ஷன் மட்டும்தான் சொல்கிறாரு, கட்டு சொல்ல மாட்டார். நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, அவர் ரெஜிஸ்டர் ஆகல, அவர் தான் ஆர்ட் டைரக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குங்களா வேறு சொன்னேன், அவர் பண்ணார். அது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டேன் சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியல சார், நான் அப்படியா சார் சிஸ்டே கேட்டாரு. அப்போ கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேரில் எனக்கு தெரியும் சார், அவர் தான் அசிஸ்டன்ட். அவர் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எனக்கு அது அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. மன்சூர் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது அந்த அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமாண்ணே, அந்த நான் அந்த சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்னோடய இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார் பாலசுப்ரமணியம் சார். ஸோ தேங்க்யூ ரஜினா, அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி மே 12ஆம் தேதி ரிலீஸு, நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழித்து விமர்சனம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் இந்த படம் திருப்திப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.